கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. செய்திடுவார் உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் ஓடி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் ஓடி அடிக்கின்றதோ, படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்து கொள்வார் கலங்காதே, அவர் பார்த்து கொள்வார் கலங்காதே, அவர் பார்த்து கொள்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள் இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தால் எல்லாம் பகையானதோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தால் எல்லாம் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வழக்கரம் பாங்குவார் கலங்காதே, அவர் வழக்கரம் பாங்குவார் கலங்காதே, அவர் வழக்கரம் பாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, அவர் யாவையும் செய்வார் கலங்காதே, அவர் யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று சொல்லுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உன் இயேசு
எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் உனக்கு கொடுக்கும்படி நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அது சாதனுக்கு தேவையானவை, அது தீமைக்கு அல்ல. நான் பெரிய காரியங்கள் செய்திடுவான், நான் அறியாதது பெரிய காரியங்கள் செய்திடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுளே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சங்கீதம் 113. சங்கீதத்தை எப்போ பாடுவாங்களாம்? பண்டிகை நாட்கள் வரும்போது எருசலேமில் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டிருப்பாங்க. 113 முதல் 118 வரை சங்கீதம் உள்ள சங்கீதம் எல்லாமே அந்த பண்டிகை நாட்களில் பாடப்படும் சங்கீதமாக இருக்கிறது என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் 113 நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம். 1 முதல் 3 வரை கர்த்தரை துதிப்பதை குறித்தும், 4 முதல் 6 வரை கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் மேன்மை என்ன என்பதை குறித்தும், 7 முதல் 9 வரை கர்த்தர் நமக்கு செய்யும் நன்மைகளையும் கிரியைகளும் பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 3 பகுதிகளை பிரிக்கலாம். முதலில் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வேதவசனத்தில் போட்டிருக்கு. ஊழியக்காரன்னா அந்த சுவிசேஷம் அறிகிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், மற்ற வேலைகள் செய்கிறவர்கள் அப்படி என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இங்கே ஊழியக்காரர் என்பது கர்த்தருக்கு பயந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எல்லாமே அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம். நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை துதிப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது என்று நம்ம சென்ற வாரத்திலையும் நம்ம பார்த்துருந்தோம். அவரை துதிக்கிறதுக்கும் அவர் பயப்படுறதுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவரைய துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வசனத்தில் போட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3வது வசனத்தில் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கிலிருந்து மேற்கு வரை, அதாவது உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்குன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அந்த அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவரோட நாமம் வந்து இந்த பூமி முழுவதும் வந்து துதிக்கப்படணும் அப்படின்பது ஒரு செய்தியாக குறிக்கப்படுகிறது. இங்கே அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய நாமத்தையே துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஊழியக்காரரை துதியுங்கள், அப்புறம் அவருடைய நாமத்தையே துதியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அவரோட நாமம் எல்லாவற்றிலும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். அவர் நாமத்திற்கு கீழே எல்லாமே அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள் நமக்கு போட்டிருக்குது. அவரோட நாமம் எப்படிப்பட்டது, நீதிமொழி 18:10 சொல்லியிருக்கு, அவருடைய நாமம் பலத்த துருகம், அதில் நீதிமான் சுகமாய் தங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் எல்லாம் தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம துதிக்கும் போது நம்மளை அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறார். அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. நமக்கு எப்போல்லாம் நம்ம ஆபத்து நாட்கள் இருக்கோ, எப்போல்லாம் நம்ம வந்து சோர்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் வந்து நம்ம வந்து தாழ்ந்து இருக்கிறோமோ, அப்போல்லாம் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வந்து கொண்டு போய் வைத்து நம்ம பாதுகாத்துக் கொள்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் போது அவருடைய நாமம் நமக்கு கலிகூறுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. நாம் எப்போல்லாம் வந்து கண்ணீரோடு நம்ம துக்கத்தோடு இருக்கிறோமோ, அப்போல்லாம் அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் போது அவர் நம் கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்றுவார், நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி வேதவசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவருடைய நாமம் நம்மை மீட்டுக் கொள்கிறதா இருக்கிறது. நம்ம மீட்பர் அவர் அவருடைய நாமம் வந்து மீட்பர். அவர் வந்து நம்மை
பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டவர், அவர் மீட்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும் போது நாம் சகல பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ள அவர் வல்லமையுள்ளாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் இதன் முதற்கொண்டு அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்க கடவுள் என்று வேதவசனம் போட்டிருக்கு. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் நகரத்திற்கு அவங்க அடிமைப்பட்டு போன பிறகு அங்கே அவங்களை துதிக்க முடியாமல் இருந்தது, அதுக்கப்புறமா பாடப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அவங்க இது முதற்கொண்டு நீங்கள் வந்து எல்லாரும் சங்கீதம் பாடுங்க, இந்த சங்கீதத்தை வந்து பாடி துதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க சொல்லிக்கிற ஒரு விஷயமா பாட்டிருக்குது. அப்போ சொன்னது மாத்திரம் இல்லை, அந்த காரியம் இப்பொழுது நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் முதற்கொண்டு கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இதம் 8:1 சொல்லியிருக்கு, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய நாமம் வந்து பூமி எங்கும் எல்லா இடத்துலையும் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பூமி முழுவதும் அவருடைய நாமம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று இங்கே போட்டிருக்கிறது. அவங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் என்றால் நம்ம வானத்தை பார்த்தாலே தெரியும். வானத்தை நம்ம எங்கே எந்த உலகத்தில் எந்த மொழியிலிருந்து பார்த்தாலும் அந்த வானம் தெரியும். அந்த வானங்களுக்கு மேலாக அவர் மகிமை இருக்கிறது என்று அந்த வேதவசனங்கள் சொல்லியிருக்கிறது. இதே தான் வந்து மல்கியா 1:17 அந்த வேதம் கூறியிருக்கிறது. அடுத்ததாக அந்த 4-6 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். பார்க்கிறோம், கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் மேலும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது, அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவர் வானத்திலும் பூமியிலும் பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனங்கள் நமக்கு இங்கே நம்ம சொல்கிறது. கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் பெரியவர். இங்கே ஜாதிகள் என்பது இங்கே நம்ம இப்போ குறிப்பிடுற மாதிரி ஜாதிகள் மதங்கள் அதை பற்றி அல்ல. ஜாதிகள் என்பது ஒரு தேசங்களை குறிக்கிறது, அந்த தேசத்தின் தேசாதிபதிகளை குறிக்கின்றது. அவர் எல்லாரு காட்டிலும் தேவர்களில் உள்ள தேவர்கள் எல்லாவற்றிலும் அவர் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்களோ அது அவங்க எல்லாமே அவங்க தாழ்த்தப்பட்டிருக்கிறாருங்க. அவங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறார்கள். அவரோட நாமம் மாத்திரமே மகிமைக்குரியது, அவரோட நாமம் மட்டுமே போற்றுதலுக்குரியது, அவர் நாமமே பெரியது என்று வேதவசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. உதாரணமாக நம்ம ஏசாயா 36 பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் கொடுத்திருக்கிறது. இந்த அசரிய ராஜா சனகெரிப் என்ற ஒரு அசரிய ராஜா எசேக்கியா ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவாக எசேக்கியா ராஜாவிடம் ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த போருக்காக ஒருத்தனை அனுப்புகிறாரு. ரப்சாக் என்ற ஒருத்தனை அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக எருசலேமுக்கு அனுப்புகிறார். ரப்சாக் அங்கே போயிட்டு அவங்க வந்து நிந்திக்கிற மாதிரி பேசுகிறான். எப்படி நம்ம கோலியாத் போயிட்டு அங்கே நிந்தித்த மாதிரியும் இவன் போய் அங்கே நிந்திக்கிற மாதிரி பேசுகிறான். நான் ஆமாத் தேசம் செப்பார்வாயும் ஏனா ஈவா போன்ற தேசங்களை பிடிக்கும் போது உங்கள் தேவன் எங்கே போயிட்டாரு? அவர் வந்து தடுக்க சொல்ல வேண்டியது தானே, அவரெல்லாம் காட்டிலும் நாங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னுடைய பெருமையை வந்து அங்கே கூறுறதை பார்க்குறோம். இதற்கு ஆண்டவர் சரியாக அவருக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். ஏசாயா 37:26 வாசிக்கலாம். வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அல்லேலூயா. நான் இந்த அரணான பட்டணங்கள் எல்லாம் பிடிச்சிட்டேன், அப்போ உங்கள் தேவன் எங்கே போயிட்டாரு? அவர் வந்து தடுத்து இருக்க வேண்டியது தானே, அவர் அமைதியாக தானே இருந்தார், அப்போ உங்கள் தேவன் வந்து பெரியவர் இல்லை, நாங்கள் தான் பெரியவர்கிற மாதிரி அவருக்கு அங்கே சொல்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெகு காலத்துக்கு முன்னே அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்போது நீ அரணான பட்டங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். நான் தான் அதை பண்ணேன் உனக்கு, உன்கிட்ட வந்து அதை நான் ஒப்பு கொடுத்துருந்தேன், அதனால தான் உன்னால் மேற்கொள்ள முடிஞ்சது, அதை கூட உனக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அவன் எவ்வளோ அரணான பட்டணம் பிடிச்சிருந்தாலும் ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் அவரோட பிள்ளைகள் மேலே அவன் கை வந்து பட முடியாது. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அன்றைக்கி ஆண்டவர் தான் அந்த யோபு குறித்து சொல்லியிருந்தாரு, நீ சத்ருக்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்க, அவனை ஜீவனை வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆண்டவர் சொன்னால் தவிர அவன் சத்ருவானவன் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளை ஒருத்தரையும் வந்து அவர் தொட முடியாது. ஏன்னா அவர் பெரியவர், அவரோட நாமம் பெரியது, அவருடைய மகத்துவம் பெரியது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வானங்களை குறித்து நம்ம நிறைய தடவை தியானித்திருக்கிறோம். வானம் இந்த வேதவசனங்களை போட்டிருக்க ஒரு 3 வானங்கள் குறித்து நம்ம போட்டிருக்கிறது. ஒன்று வந்து முதல் வானம், 2 வானம், 3 வானம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டது. இந்த முதல் வானத்தில் வந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கிற ஒரு வானம் தான் முதல் வானம். 2 வானம் வந்து சத்ருவானவன் அதாவது பிசாசு வானன் இருக்கிற
இரண்டாவது வானம், அதற்கு மேலாக மூன்றாவது வானம் இருக்கிறது. அந்த மூன்றாவது வானத்தில் வாசமாக இருப்பவர் தான் நம்ம உன்னதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மூணாவது வானத்திலிருந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவர் தான் இன்றையும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்க தேவன். அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், அங்கிருந்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழே சகலமும் அடங்கும் என்று வேதவசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதத்தில் இருக்கிற நம்மளுடைய கர்த்தர் அவர் நம்ம பூமியில் இருக்கிறவர்களும் வானங்களில் உள்ளவர்களும் பார்க்கும்படியாக தம்மை தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரியவர் அவர், எவ்வளோ வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாடப்படினா எங்கே மூன்றாவது வானத்தில் உட்கார்ந்துட்டு பூமியில் காலை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார், அவர் எவ்வளோ ஆளுகை, அவருடைய கீழ் ஆளுகையின் கீழ் எவ்வளோ காரியங்கள் இருக்கின்றது. அவருக்கு கீழே சத்ருவானவனும் அடங்குவான் என்று தான் இதற்கு அர்த்தம். ஏன்னா இரண்டாவது வானத்தில் தான் அவன் சத்ருவானவன் இருக்கான். அந்த வானம் கூட அந்த வானத்திற்கு மேலாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உன்னதத்தில் இருந்து அவரை ஆட்சி செய்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவர் நம்மளை பார்க்கும்படி அவர் நம்ம தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தாழ்மையை வந்து நமக்கு அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நம்ம எந்த காரியத்தில் நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்மை தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே வந்து மாதிரியாக இருந்து நமக்கு அந்த தாழ்மையை போதித்து சென்றிருக்கிறார். அந்த தாழ்மையை நம்ம தரித்து கொள்ள நாம் வந்து எப்பவுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். நம்ம மேட்டிமையான எண்ணங்கள் நம்ம மனசில் எப்பொழுதும் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவன் தாழ்மையாக இருப்பதனால தான் அவர் அடுத்த இந்த 7-8 சொல்லியிருக்கு, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கிறார். அவனை பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கிறது. ஆமாம், அவர் தாழ்மையாக இருப்பதனால தான் அவர் சொல்கிறாரு. சிறியவனை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கிறார், எளியவனை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவரே வந்து மனுக்கோலம் எடுத்து பூமிக்கு வந்து அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்துவிட்டு சென்று இருக்கிறார். அதனால் அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால தான் சொல்லியிருக்கிறார், சிறியவனை விழுதிலிருந்து தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து ஒரு சிறிய ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தான். அவனுக்கும் மேலே அண்ணன்கள் சகோதரர்கள் இருந்தாங்க. அவர் பலத்தவர்களாக இருந்தாங்க, பலவான்களாக இருந்தார்கள், இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் உயர்த்தவில்லை ஆண்டவர். சிறியவனான தாவீதை தான் அங்கே உயர்த்துகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்பு சிறியவன், அவங்களுடைய சகோதரர்களும் வந்து பெரிய பலவான்களாக இருந்தார்கள். அவனை தூக்கி அந்த குடியிலக்குள்ளே போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட சிறியவனும் எளிமையானவன் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் அதிகாரியாக உயர்த்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் யாக்கோபு வந்து ரொம்ப ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தார். அவரை தான் வந்து கோத்திரங்களின் பிதாவாக உயர்த்தி இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படியாக வந்து தம்மை தாழ்த்துகிற எளிமையாக இருக்கிற சிறுமியாக இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தரானவர் இங்கே உயர்த்துகிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நாம் நம்மளுடைய தாழ்மையாக இருந்து நாம் கர்த்தர் வந்து நம்ம கண்டிப்பாக உயர்த்துவார். நம்ம அதற்கு நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. அடுத்து 9வது வசனம், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை அழகாக முடிச்சிருக்கிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. சாரால் அவங்க வந்து அவங்க மலடியாக இருந்தாங்க, அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு என்ற பிள்ளையை. அடுத்தது ரெபேக்கால் மலடியாக இருந்தால் யாக்கோபு என்ற பிள்ளைத்தாய்ச்சியாக்கி அவருடைய சந்தோஷத்தை கொடுத்தார். ராகேல் மலடியாக இருந்தால் யோசேப் என்ற பிள்ளைத்தாய்ச்சியாக்கி அவரை சந்தோஷப்படுத்தினார். மனோவாவின் மனைவி மலடியாக இருந்தால் சிம்சோனை கொடுத்து அவரையும் மகிழ்ச்சியாக்கினார். எலிசபெத்துக்கு யோவானை கொடுத்து அவரையும் மகிழ்ச்சியாக்கின தேவன் தாம இன்றும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து இந்த மகிழ்ச்சியை பிள்ளைத்தாய்ச்சியாக்கி மலடியாக இருக்கிற மலடியை பார்த்து சொல்லுகிறார். மலடியை பிள்ளைத்தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நாம் அவர்கிட்ட போயிட்டு நாம் முழு மனசோடு முழு இருதயத்தோடும் அவர்கிட்ட நம்ம போய் வேண்டும் போது அவரும் நம்மளை வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி நம்ம வீட்டிற்கு குடியிருக்க பண்ணுவார். ஸோ நாம் இந்த சங்கீதத்தை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மூன்று விஷயங்கள். ஒன்று வந்து அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தையே துதிக்க வேண்டும், அவரை மேன்மைப்படுத்த வேண்டும், அவரிடத்துல வந்து நாம் கேட்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஒரு ஆலோசனையை நாம் இந்த சங்கீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தைகளின்படியே நம்ம ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் நடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் நடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யாரால் எனக்கென குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென
குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலையோறும் கண்ணோட்டி பார்த்தேன், நிமிஷந்தோறும் விசாரித்து மறுகிறேன். காலையோறும் கண்ணோட்டி பார்த்தேன், நிமிஷந்தோறும் விசாரித்து மறுகிறேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் பொன்னாக துளங்கிடுவே, என்னை புடமிட்டால் பொன்னாக துளங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார சொல்லுவோம், உளமாற சொல்லுவோம், உண்மையாய் உணர்ந்து சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபெடுவாராக. என் ஜனங்களுக்கு என் வார்த்தை அனுப்பி நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பேசுகிற பொழுதெல்லாம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி ஆமென் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் யாரெல்லாம் என் ஆண்டவர் என் இரட்சகரின் மீட்பர் ஆமென் அவர் என்னோடு கூட பேசட்டும் என்று யாரெல்லாம் ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் என்னிடம்தான் பேசுகிறார், என்னிடம்தான் பேசுகிறார், அவர் சொல்லுகிற ஆலோசனை எனக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி யாரெல்லாம் அதை உரிமை பாராட்டுகிறீர்களோ நீங்கள் பாக்கியவானாயிருப்பீர்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எவ்வளவோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய கண்கள் ஆமென் அவருக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராய் அவன் ஆமென் ஏறெடுக்கிறவனாயிருந்தான். அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா ஆமென். தாவீது வர வர விருத்தி அடைந்தான், அவன் போகும் இடமெல்லாம் அவன் ஜெயம்பற்றான் என்பதற்கு ஒரே ஒரு காரணம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது சிறியதாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு விருப்பம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் அவனுக்குள்ளே இருந்தபடியினால்தான் அவன் அருமையாய் சொல்லுகிறான் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியாய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் ஆமேன் நான் கண்களை ஏறெடுப்பேன். அது மனிதரிடத்திலிருந்து வராது, அது உலகத்திலிருந்து அது எனக்கு கிடைக்காது, நான் நம்புகிற இடத்திலிருந்து நான் நம்புகிற திசையிலிருந்து அது எனக்கு வராது. ஆனால் நிச்சயம் வரும், நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அது எங்கிருந்து வரும்னா அது பரத்திலிருந்து வரும், அது கர்த்தரிடத்திலிருந்து வரும், அது பர்வதத்திலிருந்து வரும், அது பரலோகத்திலிருந்து வரும், அது சியோனிலிருந்து வரும், அது தேவ சமூகத்திலிருந்து வரும் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தபடியினால்
தான், அவன் உள்ளத்தின் நிறைவுதான். அவன் வாய் பேசிட்டு அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 121:2 வசனங்களை அவன் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, ஆமே, அந்த சர்வ வல்லமையுள்ள கரத்திலிருந்து, சமூகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தினமும் தப்பாமல் நம்ம பாடி துதித்ததை போல, ஆமென், தினமும் தப்பாமல் அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை, ஆமென், எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது, அந்த ஒத்தாசைக்கு நாம் நம்பி விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நிச்சயமாய் அது நம்முடைய ஜீவனுக்குள்ள மாத்திரமல்ல, நம்முடைய புறம்பான, ஆமென், சகல நன்மைகளையும் அது நமக்கு கொடுக்கிறதா இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், ஆமாம், அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கம் அடையவில்லை. ஆமேன், என் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்வேன்? நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கம் அடையவில்லை. ஹலேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பக்தியுள்ள இஸ்ரவேலர்கள் எதை நம்பி போனார்கள் என்றால், கர்த்தருடைய மகிமையை நம்பி அவருடைய சமூகத்தில் போனாங்க. ஆலயத்திற்கென்று எதற்காக போனாங்க தெரியுமா? அவருடைய மகிமையை பார்க்கும்படியாய், அவருடைய வல்லமையை காணும்படியாய், அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய், அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்திலே நன்மை இருக்கிறது, ஆலயத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆலயத்திலே, ஆமென், சகல சம்பூரண நன்மைகளையும் என் தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார், கனிகளை வைத்திருக்கிறார். அமேன். ஒரு மதுரமான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே வரும்பொழுது நீ கசப்பாய் வருவாயானால் நீ மதுரமாய் உன்னை அனுப்ப என் தேவனாய கர்த்தர் வல்லவர். அமேன். நீ கண்ணீரோடு வருவாயானால் உன்னை களிப்பாய் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அமேன். நான் இந்த நாளிலும் என் சர்வ வல்லவரிடத்தில் போகிறேன். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சமூகத்தில் நான் போகிறேன். அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் ஆண்டவர், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் ராஜா, அவர்தான் என் தேவன், அவர்தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அவரிடத்துல நான் போகும் பொழுது அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, அவர் எனக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை மாத்திரம், அல்லேலூயா, அவரே உனக்கு அதை சுதந்தரித்து கொள்ள அதை உனக்கு என்ன செய்வார்? உனக்கு அதை கற்றுக் கொடுப்பார். அதை சுதந்தரித்து கொள்ளும்படியான அந்த போக்கையும், அதற்குண்டான ஆவியையும், அதற்குண்டான ஆலோசனையையும், அதற்குண்டான அறிவையும், அதற்குண்டான பலனையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை அலங்கரிக்க என் தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்திற்கு அவர்கள் போனாங்க. அவர்களுடைய நம்பிக்கை அதுவாதான் இருந்தது. அல்லேலூயா. ஆமா, அங்க தன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாய் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்படி தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் கீழ்ப்படிந்தார்களாம். யாருங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி எதிர்பார்ப்பாரு? எல்லாம் கீழ்ப்படிதல் இருந்தது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி இருந்தது பிள்ளைகளுக்கு. அல்லது ஒருமனப்பாட்டின் ஆவி இருந்தது. ஆமாம், அப்போ தான் அவங்களால சொல்ல முடியுது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்குள்ள ஒரு களி தூறுதல் வருமா? அதான் சங்கீதக்காரன் அப்படியாகி சொல்கிறான். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று கேட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்ததே,
என்று சொல்லுகிறான். சங்கீதத்தை பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்தில் நன்மை இருக்கிறது. ஆமென். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆலயத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்தாசை எங்கிருந்து வருமாம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. அவர் எங்கே இருக்கிறாரோ, எங்கே வாசம் பண்ணுகிறாரோ, அந்த சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ரெண்டாவது பிரகாசம் வரும். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஏசாயா 45:22. அங்கே அப்படியே சொல்லுகிறது, வாசிங்களேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது மிக ரொம்ப விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவரே அங்க சொல்லியிருக்க பாருங்களேன், நீங்க அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய கண்களை அவர் கிணறா ஏறெடுங்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு ஒத்தாசை என்ன தெரியுமா? அது ரட்சிப்பு என்கிற ஒத்தாசை. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கடுமையான ஒரு பயிற்சியை, ட்ரைனிங்கை நமக்கு கொடுக்கணும் விரும்பல. நம்மளிடத்திலிருந்து பொன்னையோ வெள்ளியோ அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிறவர். ப்ரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்பை இலவசமாய் அவர் நமக்கு கொடுக்கிறவர். கர்த்தருக்கு முன்பாக யாரெல்லாம் தம்மை தாழ்த்துகிறீர்களோ அவர்களுக்கு என் தேவனாய கர்த்தர் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் நமக்கு அவர் கொடுப்பார். ஆமென். நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் நாம் அவர் முகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நோக்கி பார்க்க நம்ம ஆவலாக இருக்கிறோமோ, எவ்வளவு தாகமாக இருக்கிறோமோ, எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறோமோ, அதற்கு ஏற்றபடி அவரும் வைராக்கியமாய் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஜனங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவர். அவர்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருள்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் மேராயி கண்களை ஏறெடுப்பே வானமுமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே வானமுமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவரே. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே என் தேவனாய கர்த்தர் அவர் கிரியை செய்யும்படி நாம் என்ன செய்யணும்? நாம சும்மா இருக்கணும், நம்ம அமைதியெல்லாம் இருக்கணுமா? அவரை கிரியை செய்ய விடக்கூடாதபடி நம்ம ஆர்ப்பரிக்க கூடாது. நம்ம அவருக்கு அதை தான் நம்ம போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அமைதியாக காத்திருக்கணும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், அது வரும், ஆனால் உன்னை மேற்கொள்ளாது. சத்ரு ஒரு வழியாய் வருவான், அவன் ஏழு வழியாய் ஓடுவான். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையை நீ என்ன செய்ய முடியும், அதுக்கப்புறம் நீ சந்திக்கவே முடியாது. அது உன்னை பார்த்து ஓடி அலறி அடிச்சு ஓடிடும். உன் பக்கத்தில் வர்றது மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் உன்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆமேன். உன்னை மேற்கொள்ள அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும்படி. ஹல்லேலூயா. நீ கவனமாய் அவரிடத்துல நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் உனக்கு விலையேறப்பெற்ற ஆமே அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். அந்த சர்வ வல்லவரை நீ நோக்கி பார்க்க நீ உன்னை ஒப்புக்கொடு. உன் பிரச்சனைக்கு தீர்வு அவரிடத்துல தான் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த 45:22 பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா என்று ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரே தேவன், வேறொரு தேவன் இல்லை. அவரே உங்களுக்கு ஆறுதலையும் ரட்சிப்பையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார்.
ஹலேலூயா. சங்கீதம் 123 2 அப்படியாய் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கணுமா, எப்படி நோக்கி பார்க்கணுமா, அங்க அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்களே, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி, தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது, எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படி அவரை நோக்கி பார்க்கணுமா, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி எப்போ எனக்கு ஏதாவது கொடுப்பாரா, எனக்கு எப்போ கூலி கொடுப்பார், எப்போ அவர் கையிலிருந்து எனக்கு நன்மை வரும், எவ்வளோ ஆவலாக பார்ப்பாங்க பாரு. அதே மாதிரி வேலைக்காரியின்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாள் அனுதினமும் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை, ஆமென், இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று, ஆமேன், உங்களுக்குள்ள ஒரு அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு யார் கொடுத்தது, அவரே கிரயமாய் கொண்டு நமக்கு கொடுத்து. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தன்னை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து தன்னை கொடுத்து என்னை மீட்டு, ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம், உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம், உன்னதரே நீர் தந்தது உன்னன்பால் தான் வந்தது, உன்னதரே நீர் தந்தது அதிகாரம் 12 வசனம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான், நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
முதலாவது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன வரும்? ஒத்தாசை வரும். ரெண்டாவது நமக்கு பிரகாசம் வரும். மூன்றாவது ரட்சிப்பு வரும். இப்பொழுதோ ஜெயம் வரும். இங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் ஆமீன் அம்மோன் புத்திரர்கள் அவர்களுக்கு பின்னாயில் இருக்கிற ஆமீன் திரளான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் விரோதமாய் வருகிற நேரத்தில் இவர்கள் கொஞ்சமாக இருந்தார்கள். ஆனாலும் அவன் ஸ்தாருங்க தன்னை மேன்மை பாராட்டலை. எல்லா ஜனங்களையும் அவருக்கு முன்பாக நிறுத்தி இவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு அப்படி அவர்களை மேற்கொள்ளத்தக்கதான ஞானம் இல்லை, போதுமான ஆட்களும் இல்லை, நாங்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறோம். ஆனாலும் இவர்களை ஆமீன் இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களை நீங்கள் நடத்துங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக ஆமீன் வந்த அந்த சத்துருக்களின் முன்பாக தன்னை தாழ்த்தின ஆமீன் ஒரு உள்ளம். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் கலங்கி இருந்த போதிலும் அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. ஆமாம், நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சத்துரு உனக்கு முன்பாக இருக்கிற எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களை என்ன செய்வார்? நிர்மூலமாக்க என் தேவன் வல்லவர். அவருக்கு முன்பாக நிற்க யாருக்கும் என்ன இல்லை, தைரியம் இல்லை, சூழ்நிலை இல்லை, அவ்வளவு பெரியவங்களும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் உன் தேவனாக இருக்கிறார். நீங்கள் 20:11-12 வாசிக்கலாம். எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. சொல்ற வார்த்தையை பாருங்க, எங்களை இந்த இடத்தை விட்டு அவங்க துரத்தி விட்டு இந்த இடத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க ஆசீர்வாதங்களை அவங்க எடுத்துக்கொண்டு ஆமை எங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். எங்களை இந்த இடத்திலிருந்து துரத்தும்படியாய் அவர்கள் எத்தனித்து வருகிறார்கள். இதற்கு நீங்கள் நியாயம் செய்ய மாட்டீங்களா? நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவோ? நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோமே, நாங்கள் உமக்கென்று வாழ்கிறோமே, நாங்கள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமே, எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீர்களோ என்று கேட்கிறார். பாசிங்க, வாசிங்கள. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியல. என்ன செய்வோம் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. திகச்சு போய் நிற்கிறோம். இப்படி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை எப்படி நாங்கள் மேற்கொள்வோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. என் சுயம் இதை மேற்கொள்ள முடியாது, என் பலன் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நீர் இதை மேற்கொள்ள எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆமேன் தன்னுடைய ஜனங்களையும் சேர்த்து அவங்க எப்படி தேடினார்களாம். 20:3-4 வாசிங்களேன். யோசபாத் இந்த சூழ்நிலையை கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பயம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உனக்கு எப்பேற்பட்ட துர்செய்தி வந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறது எப்படி தெரியுமா? நீங்க உன் வார்த்தையின்படியாய் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பேன் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே, அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய் நம்ம பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு எந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு பயம் வராதபடி, திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி தைரியமா இருக்க வேண்டும். அதை வாசிங்க. பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாம் ஃபாஸ்டிங். அது வாசி என்ன ஆச்சரியமா இருக்கும். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். 22 வாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவங்க எல்லாம் அவன் பாருங்க அவன் என்னென்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, தன்னுடைய இருதயத்தை ஊற்றணுமோ எல்லாம் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அவருடைய சமூகத்துல வைத்துட்டு துதிக்க ஆரம்பிச்சான். பாருங்க, துதிக்க ஆரம்பிக்குதான்.
யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளே யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராய் அவங்க வந்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அவங்களுக்கு ஒருத்த வெட்டி அவனே இல்லாமல் போயிட்டானா. எங்க இங்க தேவ சமூகத்துல தன்னுடைய குறைகள் பலவீனங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரை துதித்த ஆமென் அந்த சமயத்துல அந்த ஆரம்பித்த நேரத்துல சத்ருக்கள் எல்லாம் அப்படியே வெட்டுண்டு மடிந்து போனார்களாம். அல்லேலூயா. அப்ப உபவாசம் தேவனை காத்திருக்கிற போது அவரை தேடும் பொழுது எப்படி காத்திருக்கணுமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் அவரை தேட வேண்டிய ஆமேன் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். ஆமேன். நீங்க யோனா 3:7 வாசிங்களே. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். அல்லேலூயா. நீ அறியாததும் இப்படி நடக்கணும் அவன் தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை என்ன செஞ்சிருப்பான், ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார், அவர்கள் மேற்கொள்ளத்தக்க ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுப்பார், நிச்சயம் அவங்க மேல நம்ம ஜெயம் எடுக்க போறோம். இல்ல, அமைதி ஆண்டவர் வார்த்தைக்கு காத்திருந்தான். நல்ல சபை எல்லாம் அந்த யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்து அவங்க எல்லாம் காத்திருக்கும் பொழுது நல்லா துதிக்க தொடங்கின பொழுதோ அங்கே எல்லா சத்துருக்களும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உனக்கு எதிராய் எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சத்துருக்கள் உனக்கு எரிகோவை போல யோர்தானை போல ஆமேன் உன்னை பயமுறித்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் அதில் எல்லாம் அவர் கடந்து போயிருக்கிறார் என்று இன்னும் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி பாருங்க. தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்து கொண்டு வருகிறார். திடீரென்று போகும் பொழுது செங்கடல் அந்த இடத்துல தான் பிளக்கணுமா? வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த வழியில் ஏற்கனவே ஆண்டவர் போய் வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல எப்போ காத்திருந்துதான் இது செங்கடல் இந்த வழியாய். ஒருவேளை செங்கடல் கேட்டிருக்கோம், ஆண்டவரே ஏன் இந்த வழியாக நீங்கள் போகிறீங்க, வேறு வழி இல்லையான்னு. அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லியிருப்பார், ஏற்ற காலத்தில் என் பிள்ளைங்களை இந்த வழியாக நான் நடத்துவேன், அவங்களுக்கு ஒரு போராட்டம் பிரச்சனை இல்லாதபடி அவங்கள என்ன செய்வேன், இதை நடத்தி கொண்டு போவேன், ஆனால் அவர்களுக்கு பின்னாடி வர்ற சத்துருக்களை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அதுக்கு இந்த செங்கடல் எதிர்பார்த்திருந்து தான். அல்லேலூயா. மலைகள் துள்ளிற்று அப்படின்னா மலைகள் எங்கே துள்ளும்? என்னைக்கு இந்த ஜனங்கள் வருவாங்க? ஆண்டவர் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு எங்க கண்மலையில் பாறையில் தட்டினோடனே தண்ணி வந்ததில்ல, அதை அப்போ சுமந்து தானே இருந்திருக்கு உள்ள, ஏற்கனவே ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அதை கொடுத்துட்டு ஏன் புத்தி கெட்டலை பாறைக்கு? அந்த பாறைட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் ஜனங்கள் இது வழியாக நான் நடத்தி கொண்டு வருவேன், அவங்க கொஞ்சம் தாகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ நீ அவங்கள தாகம் தீர்த்திருக்குது என்ன செய்ய, நீ ஆயத்தமாக இரு என்று சொல்லி அது காத்திருந்து தான் ஜனங்கள் வருவதை பார்த்து அதை அப்படியே துள்ளி குதிச்சுதான், ஓ ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் நிறைவேற்ற போறேன். எத்தனை பேர் தண்ணி குடிச்சாங்களாம் தெரியுமா? 50 லட்சம் பேர் குடிச்சாங்களாம். அல்லேலூயா. நீங்க 6 லட்சம் புருஷர்கள்னு போட்டிருக்கு, அப்ப புருஷர்கள்னா அவங்களுக்கு மனைவிகள் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆடு மாடுகள் அவங்க ஒட்டகங்கள் எல்லாம் அவங்களுடைய எல்லாமே இருந்தது இல்ல, எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப எவ்வளவு தண்ணி அங்க இருந்தது அந்த கண்மலையில தாகத்தை தீர்க்கும்படி. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்து தான் இன்னைக்கு அதை தான் சொல்ல, உன் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி எல்லாவற்றையும் அங்கங்கே உன் விசுவாசத்தின் அளவுகள் எப்படியோ அதன்படி உன் விசுவாசம் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எல்லாத்தையும் சுதந்திரித்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம வாசித்தோம், மரண விளிம்பிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தாவே, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான்
நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல் எது யாரு சியோன் குமாரத்தி யாரு நான் தான் மனவாளனாகிய இயேசுக்கு நீ குமாரத்தி ஆமே நீ மனவாளன் மனவாளியா இருக்கிற அல்லேலூயா எனவே இந்த மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார் அல்லேலூயா ஆமா இந்த சபை நடுவில் இந்த ஜனங்கள் மத்தியில் உங்கள் முன்னிலையில் என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் நான் என்னை தூக்கிவிட்ட கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் உயர்த்துவேன் என்று ஒவ்வொரு உள்ளமும் அப்படியே துள்ளி குதிக்குமா ஆராதனை எங்கேருந்து வருமா அப்படியே அந்த வைப்ரேஷன் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கும் அல்லேலூயா எனவே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரை குடியாமலும் மேயாமலும் ஒன்று ருசி பார்க்காமலும் இருந்ததைப் போல நாமும் உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லேலூயா அவர் நமக்கு சொல்லி இருக்கிற அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற அந்த அநாதி தீர்மானத்தின்படி ஆமேன் நமக்கு நன்மைகளை ஒத்தாசைகளை ஆமேன் நிறைவேற்ற அவர் வல்லவர் நாளுக்கு நாள் நம்மை பிரகாசிக்க செய்ய என் தேவன் உண்மையுள்ளவர் ஆமேன் அப்படிப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பினாலே நம்மை நிரப்புகிற ஆண்டவர் அவர் நல்லவர் ஆமேன் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் அவரை நோக்கி பார்ப்போம் தேவ ஜனமே அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள் எல்லாம் எழுந்து நிற்போம் ப்ரைஸ் தி லார்ட் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோர் தொல்லை கசங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பர என்னை காக்க வல்லூர் பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பர என்னை கைவிட்டாலும் பின் செல்வ
எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு பண்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்லமைப்பு உண்டனக்கு 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 காக்கும் வல்லமைப்பு உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தினமும் தப்பாமல் வரும். ஆமேன், ஹலேலூயா. அது என் தேவனாலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், அது தாமதித்தாலும் வரும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை நான் விதைத்திருக்கிறேன். விதைக்கிறவனால் மாத்திரம் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரம் அல்ல, விளைய செய்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு 30, 60, 100 விளைச்சல்களை கர்த்தர் கொடுத்து அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து. தகப்பனே, எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபைய, உம்மை நினைத்து துதிக்கிற கிருபைய உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் சதா காலங்களும் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சுதந்திரங்களாய், உம்முடைய பங்காய், உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க தேவன் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற, உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கூடாதபடி தடையாயிருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் விடுவித்து, ஆமே, நன்மைக்கு ஏதுவான வழியிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகும்படி, தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று மிக தீர்க்கன் சொன்னதைப் போல எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்திருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இதோ ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி அந்த திறந்த வாசலுக்குள் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படி, ஆசீர்வாதத்தோடு நடத்தி செல்லும்படி, உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன தெய்வம் நீர், அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நீர் அங்கீகரித்து வேலியடைத்து பாதுகாக்கும்படி, யோபையும் யோபிக்குரிய எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்த என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாசலை கர்த்தர் வேலியடைக்கும்படியாய், எல்லாவற்றையும் வேலியடைக்கும்படியாய், எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த அசுத்தனும் இனி பிரவேசிக்காதபடி என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை சகல பாதுகாப்புக்குள்ளும் வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, ஆளுகை செய்யும்படி, உம்முடைய ஆசீர்வாதங்களை பூரணப்படுத்தும்படி உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆளுகை செய்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே, சகல துதிகன மகிமை யாவற்றை உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.